வெங்கடேஷாயம் குட்டி கதை கேளு குழந்தையே அப்படின்ற இந்த கதை எல்லாரையும் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இந்த அற்புதமான சேனல்ல உங்க வீட்ல இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வெங்கடேஷ பெருமாளுடைய நித்திய கல்யாண உற்சவம் மற்ற வைபவங்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க அது மட்டும் அல்ல பெரிய பெரிய ஆஹ் அனுபவசாலிகள் எல்லாம் வந்து அழகான சொற்பொழிவுகள் அற்புதமான பாடல்கள் கச்சேரிகள் இதையெல்லாம் கேட்பாங்க நீங்க ஏதாவது பார்க்கணும் இல்லையா அதனால திருமாலுடைய திருவருளோட உங்களுக்கு புரியற மாதிரி குட்டி குட்டி ஆன்மீக கதைகளை இனிமே கேட்க போறீங்க ஆன்மீக கதைகள் கேட்க கேட்க படிப்பு தான் ஆனா அதையும் தாண்டி நம்ம பாரத தேசத்து குழந்தைகளுக்கு ஒரு அழகான பண்பு என்பது கண்டிப்பா வரணும் இந்த கதைகளை கேட்க கேட்க நீங்க கண்டிப்பா பண்பாளர்களா வளருவீங்க சரி போன கதையில உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்டேன் ஞாபகம் இருக்கா இன்னொரு முறை அந்த கேள்விய சொல்றேன் நாராயணனும் நாரதரும் பூலோகம் அதாவது இந்த பூமிக்கு வந்து ஒரு வீட்டை எட்டி பாக்குறாங்க அதுல இருக்கிற அந்த மனிதர் யார் என்ன வேலை செய்யறார் அப்படின்றத கேட்ட சரியா அதுக்கான விடையை யோசிச்சுட்டீங்களா சரியான விடை எல்லாரும் சொல்றது இங்கேயே கேக்குது அது என்ன விடைனா அவர் ஒரு விவசாயி அதாவது விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்ற ஒரு ஃபார்மர் ஏன் குட்டி குட்டி ஆங்கில வார்த்தைகளை நான் யூஸ் பண்றேன் தெரியுமா நீங்க படிக்கும் பொழுது இருக்கிற அந்த வார்த்தைகளோட விவசாயி தான் சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு எளிமையா அதற்கான விடை விவசாயின்றது தெரிஞ்சிடுச்சு இன்னைக்கு புது கதை என்ன தெரியுமா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மகாபாரதம் நம்ம பாரதத்துல இதிகாசங்கள் இரண்டு ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் அதுல வியாசர் அருளிய தான் ஒரு அழகான விஷயம் பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேர் பஞ்சனா அஞ்சு ஐந்து சகோதரர்கள் நிறைய பேருக்கு யாரு பாண்டவர்கள் யாரு கௌரவர்கள்னு தெரியாத ஒரு சிலருக்காக ஒரு சின்ன அறிமுகம் ஒரு பெரிய ராஜ்யம் அதுல நல்லவர்களா ஐந்து சகோதரர்கள் வளர்றாங்க முதல் சகோதரர் தர்மர் அடுத்தவர் பீமன் அடுத்தவர் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவர்களுக்கு எதிரியாக ரொம்ப தீய குணத்தோட கௌரவர்கள்னு ஒரு நூறு சகோதரர்கள் முதல் சகோதரர் பேரு துரியோதனன் கொண்டு வளர்கிறார்கள் ஆனா இவங்க எல்லாருமே ஒரே ராஜ்யத்துல சேர் சேர்ந்தவர்கள் அதனால குரு ஒருத்தர் தான் இவங்க எல்லாருக்குமே துரோணர் அப்படின்ற குரு கிட்ட போய் இவங்க பாடம் படிக்கிறாங்க துரோணர்னு சொல்லும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இன்னிக்கும் பல விளையாட்டு போட்டிகள்ல ஜெயிச்சாங்கன்னா ஒரு சிறந்த கோச்சருக்குன்னு நம்ம பாரத நாட்டுல விருது தராங்க அப்படி கொடுக்கிற விருதுக்கு பேரு துரோணாச்சாரியா விருதுன்னு பேரு அப்ப எந்த அளவு இருந்தா அவரை நினைச்சு இன்னைக்கும் அவருடைய பெயர்ல ஒரு அழகான விருதை வழங்குறாங்க சரி இப்ப குருவை பத்தி நான் ஒரு அழகான சின்ன பாடல் கத்து போறேன் ஏன் குரு என்பவர் கடவுள் மாதிரி அவருக்கான ஒரு பாடல் நான் ஒரு ஒரு வரியா சொல்லுவேன் நீங்களும் ஒரு ஒரு வரியாக அதை சொல்லணும் குருகுலம் செல்வோம் குருவை வணங்குவோம் கல்வி கற்போம் கற்ற வழி நடப்போம் நல்லதை பேச நல்லதை கேட்க நல்லதை பார்க்க கற்றுத்தந்தார் நம் குரு இப்படி குருவுக்குன்ற வணக்கம் என்னைக்குமே நம்ம மனசுல இருக்கணும் அதனால ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாம் நீங்க வீடியோ ஒன்று எடுத்துட்டு வேடிக்கை எல்லாம் பார்க்க கூடாது ஒவ்வொரு டீச்சர்ஸும் உங்களுக்காக எவ்வளவு அழகா கத்து தராங்க அவங்க பிளாக் போர்ட்ல நடத்துனாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புதுமையான யுக்தியெல்லாம் ரொம்ப அழகாவே உபயோகிச்சு அவங்க உங்களுக்கு இணையத்து வழியாவே நடத்துறாங்க இணை கல்வி அதாவது இணை இந்த இன்டர்நெட் வழியா நடத்துறாங்க இல்லையா இந்த கல்வியில உங்க கவனம் சிதறாம உங்க டீச்சர்ஸை நீங்க கவனிக்கணும் அவ்வளவு குரு மரியாதை கொடுத்தா கடவுளுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிடும் சரி இப்ப இந்த சுவாரஸ்யமான கதைக்கு வரலாம் துரோணாச்சாரியார்கிட்டதான் ஐந்து சகோதரர்கள் அதாவது பஞ்ச பாண்டவர்கள் இனிமே நான் சொல்றேன் அவர்களும் கௌரவர்களும் ஒன்னா படிக்கிறாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா சகோதரர்கள் ரொம்ப நல்லவங்க சில பேர்லாம் கிளாஸ்ல சரியா ஹோம்ஒர்க் எழுதிருவாங்க நல்ல பேர் எடுப்பாங்க அது மாதிரி இந்த அஞ்சு பேர் இந்த கௌரவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு நாள் இந்த துரியோதனனுக்கு வருத்தம் குரு அவர்கிட்ட வரார் யாரு குரு துரோணாச்சாரியார் கிட்ட வந்து கேக்குறாரு குருவே எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாண்டவர்களையே பிடிக்குது எங்களை கண்டா கொஞ்சம் கொஞ்சம் திட்டுறீங்க உடனே குரு சொல்ற அப்படி நீங்க நினைக்கிறீங்க எந்த டீச்சர்ஸ்க்குமே அப்படி கிடையாது நல்லா படிச்சா அவங்கள கண்டிப்பா அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க படிக்காத குழந்தைங்க மேல தான் கோச்சுப்பாங்க எனக்கும் உங்களை பிடிக்காதுன்னா கிடையாது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் நிறைய தடவை கடிந்து ஏதாவது சொல்றேன் அப்படின்னு சொன்னார் இல்ல குருதேவா உங்களுக்கு எங்களை விட பாண்டவர்கள்னா பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் கிடையாது அவங்க தான் டேலண்ட் ரொம்ப திறமைசாலிகள்னு திறமைசாலிகள் நினைக்கிறீங்க அப்ப குருநாதர் சொன்னாரா உண்மைதான் துரியோதனா உங்களை விட அவங்க கொஞ்சம் திறமைசாலிகள் தான் அது எப்படி குருதேவா என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைக்கு நீங்களும் இங்க வந்துருங்க பாண்டவர்களும் வரட்டும் உங்க எதிர்க்கையே நான் அவங்க தான் ரொம்ப திறமைசாலிகள் அப்படின்றத நிரூபிச்சு காமிக்கிறேன்றார் சரி குரு தேவா நாளைக்கு நாங்க வந்துடுறோம் அப்படின்னார் அடுத்த நாள் கௌரவர்களும் வராங்க பாண்டவர்களும் வராங்க அஞ்சு பேருங்க நூறு பேருங்க குருநாதர் சொன்னாராம் அந்த இரண்டு வீடுகள் காமிக்கிறாராம் இரண்டு வீடுகளும் எப்படி இருக்குன்னா இருட்டா ஃபுல்லி டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு இருண்ட வீடை காண்பித்து நீங்க ரெண்டு பேரும் அதாவது பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர் உள்ள போங்க நீங்க நூறு பேர் உள்ள போங்க நான் ஒரு ஒரு மணி நேரம் டைம் தரேன் யாரு முதல்ல அந்த வீடு முழுக்க எதையாவது நிரப்புறீங்களோ எதை வச்சு வேணாலும் நிரப்பலாம் யூ நீட் டு ஃபில் ஹவுஸ் சம்திங் அப்படின்றார் எதை வைத்து வேண்டுமானாலும் நிரப்பலாம் முதல்ல நிரப்புறவங்களுக்கு தான் நான் பரிசு கொடுக்க போறேன் அப்படியா நாங்க நூறு பேர் இருக்கோம் அத்தனை பேருமே போலாமா ம் அவங்க அஞ்சு பேர் தானே இருக்காங்க பரவாயில்ல அவங்க பண்ணுவாங்க அது எப்படி குருதேவா? பாத்துடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம துரியோதனன் என்ன பண்ணாரா அவருடைய சகோதரர்கள் அவரை தவிர தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா மொத்தமா நூறு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க ரொம்ப பெரிய வீடு இதுல எதையாவது வைத்து ரொம்ப வேகமா நிரப்பணும் நம்ம நூறு பேர் இருக்கோம் ஒருத்தரப்ப இலையெல்லாம் எடுத்துன்னு வாழ்றாரு ஒருத்தரப்பை ஊட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விறகு கட்டைகள் அதையெல்லாம் எடுத்துட்டு வாடுறாரு இன்னொருத்தரப்பை புல்கள் இதையெல்லாம் எடுத்துன்னு வாழ்றாரு ஒவ்வொரு சகோதரரும் அண்ணா பேச்ச கேட்டு ஓடி 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 எதையாவது எடுத்துட்டு வராங்க ஒன்னு ஒன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வைத்து நிரப்பிண்டே வராங்க இன்னொரு பக்கம் இந்த பஞ்சபாண்டவர்கள் போனாங்க போன உடனே அந்த வீடு எவ்வளவு பெருசுன்னு பார்த்தாங்க உடனே தர்மர் அப்படின்ற அவங்க அண்ணா சொன்னாராம் ஒன்னும் பா ஒரு நாலு அகல் விளக்கு கார்த்திகை தீபத்தின் பொழுது உங்க வீட்டுல எல்லாம் ஏத்துவாங்க உங்க அம்மா ஞாபகம் இருக்கா ரொம்ப அழகா பாட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணால் ஆன சின்ன விளக்குக்கு பேருதான் அகல் விளக்கு இது மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சின்ன லேம்ப்ஸ் நாலு எடுத்துன்னு வானாராம் உடனே ஒவ்வொரு பிரதரும் போய் ஒரு ஒரு அழகான அகல் விளக்கு எடுத்துன்னு வந்தாங்க நாலு விளக்குலையும் எண்ணெய் விட்டு திரி வைத்து விளக்கு ஏற்றி நான்கு மூலையில வைத்தார்களாம் அப்படி வச்ச உடனே என்ன வரும் இப்ப உங்க வீடு இருட்டா இருக்கு கரண்ட் கட்டும் பொழுது கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னா டியூப் லைட் எரியும் இல்லையா உடனே லைட் என்ன பண்ணும் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் இது சயின்ஸ் உங்களுக்கு தெரியுமே வீடு முழுக்க என்ன வந்துடும் ஒரு இடத்துல தான் அந்த பல்போ டியூப் லைட்டும் இருக்கும் ஆனால் அதனுடைய வெளிச்சம் அந்த அறை முழுக்க அந்த ஒளியானது நிரப்பிடும் அதே மாதிரி நான்கு மூலைகளில் அவர்கள் ஏற்றின அந்த அழகான அகல் விளக்கிலிருந்து வந்த ஒளி வெளிச்சம் அந்த வீடு முழுக்க நிரம்பிடுச்சாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு குருதேவர் வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாராம் அப்ப பார்த்து துரியோதனன் ஆஹா நம்ம இந்த வீட்டுல பாதி கூட எதுவுமே நிரப்பலையே இந்த இருண்ட வீடுல முதல்ல ஒளியே இல்ல அதுக்கு மேல என்னால நிரப்பவும் முடியல அதுக்குள்ள இவர் கூப்பிட்டாரே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நூறு பேரை வச்சு ஒரு பாதி வீடியாது நிரப்பிட்டோம் அவங்க அஞ்சு பேரை வச்சு நம்ம விட கம்மியாதான் நிரப்பிருக்காங்க நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு வெளியில வராரு இதுக்கு முன்னாடியே பஞ்ச பாண்டவர்கள் குரு கிட்ட ரொம்ப மரியாதையா அப்படி கை கட்டி நிக்கிறாங்களாம் என்ன நாங்க தான் வின் பண்ணிட்டோமா அப்படின்னு அவங்க தான் அந்த வெற்றியை வாங்கிட்டாங்க எப்படி அப்படின்னு கேக்கும் பொழுது அந்த இருண்ட வீட்டுக்கு ஒளியும் கொடுத்தாங்க அந்த ஒளியால வீடு முழுக்க நிரப்பிட்டாங்க நீ வேணா உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டை திறந்த உடனே அந்த அகல் விளக்கு பிரகாசம் வீடு முழுக்க நிரம்பி இருந்துதான் ஆஹா இப்படியெல்லாம் ஒரு யுக்தி இருக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட துரியோதனன் வந்தாராம் அப்ப குருநாதர் சொன்னாராம் எனக்கு எந்த மாணவர்கள் கிட்டயும் வேறுபாடு இல்ல எந்த மாணவர்களுக்கு அறிவால இன்னும் கொஞ்சம் முன்னேறணுமோ அவங்க கிட்ட நாங்க பாசத்தால அன்பால சில சமயம் கடிந்து பேசுறோம் எதனாலனா அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் அந்த விளக்கு மாதிரி பிரகாசிக்கணும் தான் பேசுறோம் அவங்க பிடிக்கும் நீ பிடிக்காது அதெல்லாம் கிடையாது துரியோதனா எல்லாரும் ஒண்ணு ஆனாலும் உனக்கு இருந்த சந்தேகம் உன்னை விட இப்போ அவங்க கொஞ்சம் திறமைசாலிகள்ன்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாராம் ஆமா குரு தேவா அப்படின்னு போனாராம் இதிலிருந்து இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அழகான புத்தகம் ஒண்ணு இருக்கு திருவாளர் கேரா அப்படின்றவர் எழுதின புத்தகம் அந்த ஆங்கிலத்துல அதுல ஒரு பேர் இருக்கும் அப்படின்றது நீங்களும் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில அவர் அந்த புத்தகத்தின் அட்டையில எழுதிருப்பார் அந்த என்ன எழுதியிருப்பார் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்ல எழுதியிருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் உங்க கிளாஸ்லயே எடுத்துக்கோங்களேன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறவங்களா இருக்கலாம் அல்லது காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களா இருக்கலாம் யாரெல்லாம் எந்த விஷயத்துல வெற்றி பெறாங்களோ அவங்க புதுசா எதுவும் பண்ணிடலையாம் நீங்க பண்றதையே தான் பண்ணிருக்காங்களாம் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பண்றாங்களாம் அதனால நீங்க கூட வெற்றி பெறணும் அப்படின்ற ஆசையோட இருக்கீங்க இல்லையா எந்த விஷயத்தையும் இப்படியே தான் பண்ணணுமான்னு யோசிக்க கூடாது எந்த விஷயத்த எப்படி புது மாதிரியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எளிமையா நீங்களும் எல்லாத்துலயும் வெற்றி பெறுவீங்க சரியா கதை கேட்டோம் கதையில இருந்து என்ன கத்துண்டோம் புதுசா யோசிக்கணும்ன்றதையும் கத்துண்டோம் இப்ப உங்களுக்கு பிடிச்ச கேள்வி நேரம் என்ன கேள்வி பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்களுடைய குருவின் பெயர் என்ன நான் அவர் பேர்ல ஒரு விருது அவார்ட் கூட தராங்கன்னா சொன்னேன் அந்த குருவின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க யோசிங்க இந்த நல்ல கதைய உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க அப்பதான் இந்த கதை உங்களுக்கு மறந்தே போகாது அடுத்த தடவை இன்னும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் टेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ